வணக்கம் எல்லாருக்கும், நமஸ்காரம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு முதல்ல என்ன மன்னிக்கணும். இனிமே தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடும், அப்படி வாரத்துல ரெண்டு நாளாவது கண்டிப்பா வீடியோ போடும் அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்றதுனால ராம நாமாவை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவும், அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வெங்கல தோசை கல் வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத கேட்டிருக்கா. அதனால இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு சக்தியிலிருந்து 100 பேர் 100,000 வீதம் 100 கோடி ராமநாம ஜபிச்சோம். அதுல வந்து நிறைய பேர் ரெண்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு 2 மாசம் முன்னால இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி 1 நாளைக்கு 1 லட்சம் வீதம், 1 நாளைக்கு 1 லட்சமா அப்படின்னு பயந்தவெல்லாம் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி எல்லாம் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த ஒரு லட்சம் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் முன்னாடி வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ். ஓகேயா, இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிள்ளையார் சதுர்த்தியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் மக்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப துரிதமா வரல. 10,000, 20,000, 50,000 அந்த மாதிரி தான் கவுண்ட்ஸ் வருது. ஆனா மேக்சிமம் கவுண்ட் 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுல வந்து நம்ம இந்தியாலயா இல்ல வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் எல்லாரும் ராமநாமால கலந்துண்டு நீங்களும் இதுல வந்து பயன்பெறணும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். 1,000 கோடி நாம ஜபிக்கணும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதனால எல்லாருமே அவளோட மேக்சிமம் கவுண்ட வந்து நம்ம அதை என்ட்ரி பண்ணணும். அது தவிர இந்த கவுண்ட் வந்து எங்க எப்படி நீங்க வந்து இந்த லிங்க்ல சேரலாம் அப்படின்னா, 9566156431 இது என்னுடைய நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர்ல நீங்க வந்து எங்களுக்கு வந்து நீங்க எந்த ஊரு எந்த என்ன பேரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ராமநாமா குரூப்ல வந்து எங்களுக்கும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிவிச்சிருந்தாங்க. நாங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ராமநாமாவோட லிங்க், வெப்சைட் ஓட லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல வந்து எப்படி நம்ம வந்து கவுண்ட வந்து அதுல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து நம்ம வீடியோட எண்ட்ல பாக்கலாம். இப்ப வந்து நம்ம தோசை கல்லு எப்படிலாம், அதாவது இரும்பு தோசை கல்லு, வெங்கல தோசை கல்லு, இண்டாலியா கல்லு, இதெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கா. அதை நம்ம பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்டா வந்து இரும்பு தோசை கல்ல எடுத்துக்கலாம். இரும்பு தோசை கல் வந்து புதுசா பழகணும் அப்படின்னாலே புது கல்ல வந்து நம்ம எப்படி பழக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம். புதுசு கல் அப்படின்னாலே அது வந்த உடனே அப்படியே எடுத்து தோசை ஊத்தி நல்லா இருக்கவே வராது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தையும் சேர்த்து முக்குட்டு எண்ணெய் மாதிரி கலந்து வச்சிருந்து ஒரு துணியோ இல்ல பஞ்சுலியோ எடுத்து அதை நல்லா ஃபர்ஸ்ட் வந்து தோசை கல்லுல ஃபுல்லா ரப் பண்ணிக்கோங்க. அதை ரப் பண்ணிட்டு வெயில ஒரு 2 நாள் அதை வந்து வெயில வச்சு எடுக்கணும். அப்ப வந்து எண்ணெய் வந்து அது ஃபுல்லா அதை இழுத்துக்கணும். எண்ணெயோட இருந்தாலும் தோசை கல் வந்து நல்ல ஏற்படும், தோசை வந்து அதை பிரிஞ்சு அழகா நம்ம எடுக்கிறதுக்கு வரும். அதனால அது எண்ணெயை அப்ளை பண்ணி இரும்பு தோசை கல்லில் எண்ணெய் தடவி வைக்கும் போது அது துருப்பிடிக்காமையும் இருக்கும், அதே சமயத்துல நமக்கு தோசையும் ஈஸியா பாக்குறதுக்கு வரும். ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணலாம். இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இரும்பு கல்லு இரும்பு வானல் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. இப்ப வந்து அந்த இரும்பு கல்ல வந்து நல்லா ஃபுல்லா எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி 2 நாள் 3 நாள் நல்லா பழக்கிட்டு அதுக்கப்புறம் கல்லுல நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா, அதாவது புகை வர அளவுக்கு ஹீட் வரணும். அந்த ஹீட் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கொஞ்சமா ஒரே ஒரு டிராப் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரே ஒரு குட்டி தோசை அப்படின்னு குட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் வாத்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி தோசை ஒன்னே ஒண்ணு அதை வாத்து அதை வந்து திருப்பி போட்டு ஈஸியா அழகா எடுக்க வரும். அந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு பெரிய ஏன்னா விளக்கெண்ணெய் போட்டுருக்கோம், இந்த எண்ணெய் எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அதுல அந்த குட்டி தோசையில அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த தோசை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த விளக்கெண்ணெய் ஸ்மெல் இல்லாம இருக்கும். அதுக்காக அந்த குட்டி தோசை பார்க்க சொன்னேன். அப்படி இல்ல விளக்கெண்ணெய் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சமா தோசை சின்ன கரண்டியில கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு குட்டி தோசையா வாத்துக்கோங்க. அந்த மாதிரி குட்டி தோசையா வாத்து எடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் தோசையிலேயே வந்து அந்த எண்ணெய் பழைய எண்ணெய்கள்லாம் அதுல வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தோசை வாக்கும்போது மீடியம் ஃபிளேம்ல வச்சு அழகா வாக்கும்போது ரொம்பவே ஈஸியா சூப்பரா வரும். இப்ப அடுத்ததா வெங்கல தோசை கல்லு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம். இந்த இரும்பு தோசை கல்லுல வாத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி தேய்க்கணும் அப்படின்னா, ரொம்ப வந்து நம்ம பீகாம்பரி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா ரொம்ப நல்லா பளிச்சுன்னு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லா தேய்ச்சி அதோட எண்ணெய் எல்லாம் போக விட்டு நம்ம எடுத்தோம்னா திரும்ப வந்து அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாக்குற மாதிரி தான், அது வாக்கவே வராது. அதனால தேய்க்கணும், அலமணும், நல்லா அலமினதுக்கு அப்புறமா நல்லாவே தேய்ச்சுட்டேன் அப்படின்னாக்க திரும்ப எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நீங்க நல்ல துணியால தொடச்சிட்டு துருவெல்லாம் பிடிக்காத அளவுக்கு இதெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல நல்லா அப்ளை பண்ணிட்டு வச்சிருந்தாங்க. அடுத்த வாட்டி வாக்குறது ரொம்ப ஈஸியா வாக்குறதுக்கு வரும். இப்ப வந்து வெங்கல தோசை கல் பத்தி பாக்கலாம். வெங்கல தோசை கல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கா. அது வந்து ஃபர்ஸ்ட் தேய்க்கும் போது புதுசா இருந்ததுனாக்க எலுமிச்சம்பழமும்
பீதாம்பரி பவுடர் சொல்லுவோம் இல்லையா, எலுமிச்ச பவுடரும் பீதாம்பரி பவுடரும் லைட்டா தொட்டுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு வெங்கலம் பித்தளை எதுவா இருந்தாலும் நம்ம தேய்க்கும் போது எந்த இரும்பு நாரோ இல்ல ஸ்டார்ச் பைப் நாரோ எதுவுமே இல்லாம கையாலேயே நம்ம தேய்க்கலாம். கையால தேய்க்கும் போது மட்டும்தான் அதோட ஷைனிங் பளபளப்பு ரொம்பவே அருமையா வரும். அதனால அந்த பீதாம்பரி பவுடரை கையால தொட்டு அழகா அப்ளை பண்ணிடலாங்க. அந்த நல்ல ரொம்ப அழகா வந்து அதோட கலர் வந்து மினுமினுப்பு பளபளப்பு எல்லாமே கூடுதலா கிடைக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இதுலயும் வந்து விளக்கெண்ணை அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லா ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சின்ன தோசை கல்லு வா, சின்னதா ஒரு தோசை, அதுக்கப்புறமா பெரிய தோசை வாத்து. இது பங்கள தோசை கல்லு வாக்கும் போது ஃபிளேம் வந்து எப்படி இருக்கணும்னா இதுலயும் வந்து நல்ல ஹீட் வரணும். ஹீட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம தோசை வாக்க முடியும். ரொம்ப சிம்பிளா வச்சுட்டேலாம் அடியில அப்படியே அந்த தோசை வந்து அடியில ஒட்டிட்டு அந்த தோசை திருப்பி எல்லாம் எடுக்கவே வராது. அதனால ஓரளவுக்கு அதாவது மீடியம் ஃபிளேம் விட கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். அதாவது நல்ல ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்ல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருந்தேன் அழகா எல்லா தோசையுமே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா வரும். ரொம்ப மீடியம் அதாவது ஸ்லோ ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். ரொம்ப மீடியம் ஃபிளேம்லயும் இல்லாம ஸ்லோக்கும் மீடியாக்கும் மிடில் வச்சு நம்ம வாக்கும் போது தோசை வந்து அருமையா வரும். எல்லா தோசையும் வாத்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து சூடலையே அப்படியே கொண்டு தேக்கப்படக்கூடாது. இரும்பு தோசைகள் ஆகட்டும், இந்த நான்ஸ்டிக் ஆகட்டும், இல்ல வெங்கலக்கல் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே தோசைக்கல்ல வந்து தேக்கிறதுக்கு போடும்போது தண்ணி வந்து அதுல பட்டுதுன்னா சுறுசுறுன்னு சத்தம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி சத்தம் இல்லாம நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கல் வந்து தேய்க்க போடுவோம். நல்லா தேய்ச்சி அலம்பி எடுத்துட்டு அதை அழகா தொடச்சு துருப்பிடிக்காம, அதாவது இரும்பா இருந்தா துருப்பிடிக்கும், அப்படி இல்லைன்னா வெங்கலமா இருந்ததுனாக்க அந்த தண்ணி எல்லாம் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பித்தளையோ வெங்கலமாகட்டும் அதுல வந்து புளி புளியா நம்ம தண்ணியோட உப்பு தர வந்து அதுல படிஞ்ச மாதிரி கரகரையா ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லா இது பண்ணி தேய்ச்சிட்டு ஃபுல்லா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டோம்னாக்க, அதாவது பீதாம்பரி பவுடரும் இதுவும் போட்டு கையாலேயே தான் தேய்க்க சொன்னேன், கையால நல்லா தேய்ச்சி அலம்பி இதை மாதிரி எடுத்துட்டு துணியால ரப் பண்ணி அழகா தொடச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் லைட்டா ஒரு அப்ளை பண்ணிட்டு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்தேன். அதாவது ரொம்ப நிறைய எண்ணெய் தடவினாக்கா அதுல வந்து தூசுப்பட்டு ஒரு மாதிரி அழுக்கா அந்த தூசுகள் எல்லாம் படிச்சு ரொம்ப குறகுறன் மண்ணு மாதிரி ஊட்டிடும். அது மாதிரி இல்லாம லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணணும். ஆனா எண்ணெயோட இது வந்து பிசு பிசுக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே அருமையா வரும். இதே போல மெயின்டைன் பண்ணலாம். நான் ஸ்டிக் அவாய்ட் பண்றது பெட்டர். அது மாதிரி இண்டோலியம் கல்லும் அதே மாதிரிதான். பழக பழக இண்டோலியம் கல்லு வந்து அந்த அலுமினியம் கலரே போயிடும், ஃபுல்லாவே வந்து பிளாக்கிஷ் ஆயிடும். அதுல வந்து எண்ணெய் அதுல ஒட்டிந்து அந்த ஹீட்ல வந்து அது ஃபுல்லாவே வந்து பொறுக்குறன்னு அந்த ஓரத்தெல்லாம் இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளாக்கா இருக்கும் இருக்கிறத வந்து நல்லா தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஹீட் பண்ணிட்டு நம்ம தோசை திருப்பி எல்லாம் எடுக்கும்போது அதோட துருக்கரையெல்லாம் அழகா வந்துடும். அழகா வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா பீதாம்பரி பவுடர் இந்த இதெல்லாம் போட்டு நல்லா நார் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதுலயும் நீங்க எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சாதான் அந்த கல் வந்து தோசை கல்ல தோசை வாக்குறதுக்கு வரும். அதனால எந்த இதுக்காக இருந்தா எந்த ஒரு கல்லா இருந்தாலும் பேசிக்கா வந்து விளக்கெண்ணையும் தேங்காயையும் மஸ்ட் நல்லெண்ணெய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதை அழகா அப்ளை பண்ணி இதை போல வச்சுட்டு நீங்க மெயின்டைன் பண்ணாக்க தோசை அருமையா வாக்குறதுக்கு வரும். இப்ப வெங்கலக்கல்லு, இரும்பு கல்லு, இண்டோலிய கல்லு இது எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் இதை யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்ப வந்து ராம நாம வந்து ஏற்கனவே வந்து ஜபிச்சு வச்சிருப்போம் இல்லையா, எப்படி ஜபிக்கணுங்கிற லிங்க பார்த்து நீங்க ஜபிச்சிருப்பேன். கவுண்ட் எத்தனை வந்துருக்கு இப்ப அந்த கவுண்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், எந்த லிங்க் வழியா எப்படி போய் உள்ளுக்குள்ள போய் அந்த வெப்சைட்ல போய் எப்படி நம்ம லிங்க் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, குரூப்ல ஓபன் பண்ணாக்க மேல வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, அதை இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணாக்க கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்கை இதை மாதிரி அதை தொட்டேனாக்க அது உள்ளுக்குள்ள வெப்சைட் உள்ள போகும். அந்த வெப்சைட் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நேம் அண்ட் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர் அதுல கொடுங்கோ, அதுக்கடுத்து உங்களோட நேம் கேட்கும். நேம் கேட்டோம்னா நேம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓபன் ஆயிடும். இல்ல ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து சென்டர்ல வந்து ரெஜிஸ்டர் இருக்கா, அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் தள்ளி விட்டேன் லாகின் அப்படின்னு, ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். இப்ப இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். இதை டச் பண்ணின உடனே மேல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அந்த பாக்ஸ்ல திரும்பவும் உங்களோட போன் நம்பர் கேட்கும். போன் நம்பர் கொடுத்த உடனே நேம் கேட்கும். நேம் கொடுத்த உடனே நேமையும் டைப் பண்ணி உள்ளுக்குள்ள போனேன்னாக்க கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஓபன் ஆகும். ராம நாமாஸ் கவுண்ட் கொடுக்கும், டேட் இருக்கும், அதுல எல்லாமே இருக்கும். அந்த டேட் அந்த ஒரு ஸ்கொயரா வந்து டேட்டுக்காக ஒரு இது கேலண்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை தொட்டேனாக்க மேல கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நம்ம முத நாள் டேட்டு, ஒரு பத்து நாள் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு 10 நாளா வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண இது லாகின் உள்ளுக்குள்ள அப்லோட் பண்ணல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்னிலேருந்து நம்ம அப்லோட் பண்ணணுமோ அந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டேட்டை கிளிக் பண்ணலாக்க அதுல வந்துடும். அது மாதிரி லாஸ்ட் மந்தோடது போகணும் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஸ்வைப் பண்ணலாக்க முதல் மாசத்துக்கு வரும். அந்த மாசத்துல இருந்து கூட நம்ம வந்து அதை வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணிட்டு இப்ப அதை தொட்டேனாக்க அந்த டேட் வந்துடும். டேட் வந்ததுக்கு அப்புறம் அது கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை தொட்டேனாக்க நீங்க எத்தனை கவுண்ட் நம்ம இன்னைக்கு வந்து 10,000 ஜெபிச்சிருக்கோமா, 100,000 ஜெபிச்சிருக்கோமா அது அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணணும். அதுல வந்து 10,000 அப்படின்னாக்க 10 போட்டு கமா போட்டு 3 0 போடுவோம். யூஸ்வலா நம்ம வந்து 10,000 அப்படின்னா போடுவோம், லட்சம் அப்படின்னா 100,000 அப்படின்னு போடுவோம். அது மாதிரி எல்லாம் எந்த விதமான கமா ஃபுல் ஸ்டாப் எதுவும் போட்டேனாக்க அதுல வந்து அப்ளை ஆகாது.
டென் கமா அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க பத்தே பத்து ராமாநாமா தான் அதுல வந்து கவுண்ட் ஆகும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் கமாவோ எக்ஸ்ட்ராவோ எதுவுமே போடாம பத்தாயிரம் அப்படின்னா ஒன் போட்டு நாலு ஜீரோ போடுங்க. அதே மாதிரி லட்சம் அப்படின்னா ஒன் போட்டு அஞ்சு ஜீரோ போடுங்க. அந்த மாதிரி போட்டாதான் அதுல வந்து கவுண்ட் வந்து கரெக்டா எடுத்துக்கும். நீங்க கமா போட்டேன்னா நூறு போட்டு கமா போட்டு மூணு ஜீரோ அப்படின்னு போட்டேன்னாக்க அந்த நூறு ராமான் தான் எடுத்துக்கும், அது ஒரு லட்சம் ராமான்னு எடுத்துக்காது. சரியா? அதனால நீங்க வந்து கமா ஃபுல் ஸ்டாப்ல எதுவுமே இல்லாம இந்த மாதிரி நீங்க கொடுத்தேனாக்க கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு இருக்கும், இல்ல சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டேனாக்க தான் சேவ் ஆகும். அதை தொடாம நீங்க பேக் வந்துட்டேன்னா அது சேவ் ஆகாது. அதே சமயத்துல நீங்க வந்து பத்தாயிரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பத்தாயிரங்கிறதுக்கு ஒரு லட்சம் ஜபிச்சுட்டேன் அப்படின்னு போட்டு சேவ் ஆயிடுது அப்படின்னாக்க பக்கத்திலேயே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம தப்பா ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா தப்பானபடி அப்லோட் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்க டெலிட் இருந்திருக்கு. டெலிட்டை கொடுத்துட்டு திரும்ப வந்து டேட்டை செலக்ட் பண்ணி ராமநாமஸ் கவுண்ட் பண்ணி ராமநாமஸ் வந்து நம்பர் அப்படிங்கறத கரெக்ட் பண்ணி நம்ம போறதுக்கு சௌகரியமா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல நீங்களும் நிறைய நாமாஸ் ஜபிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்களும் இதே போல ராமநாமாஸ்ல குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட மேக்சிமம் கவுண்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட் லிங்க்லயும் அப்லோட் பண்ணலாம், வாட்ஸ்அப் லிங்க்லயும் அப்லோட் பண்ணலாம். வெப்சைட்ல வந்து மத்தவா எவ்வளவு ஜபிச்சிருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம வந்து இவ்வளவு ஜபிச்சிருக்கோங்க டெய்லி கவுண்ட் அப்லோட் பண்ணினாக்க மத்தவாளுக்கும் அவா இவ்வளவு ஜபிச்சிட்டா இவா இவ்வளவு ஜபிச்சிட்டா நம்மளும் ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ராமநாமாவோட மகிமைய நம்மளும் கொண்டாடுவோம், நீங்களும் கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுவோம். அடுத்ததே வரப்போற தீபாவளிக்கு உங்களுக்கு விருப்பமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு எல்லாம் நம்ம அந்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.